யார் பணக்காரன் யார் ஏழை அப்படிங்கிறதுக்கான பதில் இன்னி வரைக்கும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் பர்திர ஹரீஹி என்கிற ஒரு கவி எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் எழுதி வச்சுட்டு போயிருக்கார் அதில் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம் அதுக்கப்புறம் நாம்ளே தீர்மானம் பண்ணுவோம் யார் ஏழ யார் பணக்காரன்னு வயமிக பரிதுஷ்டாக வல்கலைஹி தொம் துகூலைஹி சமமிவ பரி நிர்விசேஷோ விசேஷ சஹி பவதி தரிதிரஹா எஸ்ய திருஷ்ணா விஷாலா மனசிச்ச பரிதுஷ்டே கோ அர்த்தவான் கோ தரிசி ஒரு ராஜாவைப் பார்த்து சொல்ற பேச்சு வயமிக பரிதுஷ்டாஹா வல்கலைகி வல்கலம் என்றால் மரபுரி மரபுரி தரித்ததினால் நாங்கள் இங்கு சந்தோஷமாக இருக்கின்றோம் துவம் துகூலேஹி உனக்கு பட்டு வஸ்திரங்கள் பட்டு வஸ்திரங்கள் தரிப்பதால் நீங்கள் ராஜாக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுகிறீர்கள் சமமிவ பரிதோஷா நிர்விசேஷோ விசேஷ நீ பட்டு வஸ்திரம் தரித்தத்தினால உன்னுடைய சந்தோஷம் ஜாஸ்தினோ நாங்கள் சாதாரண ஒரு துணியை கட்டின்னு இருக்கோம் மர உரையை கட்டின்னு இருக்கோங்கிறதுக்காக எங்களுக்கு கம்மினோ கிடையாது நிர்விசேஷா விசேஷா எந்த ஒரு விசேஷமும் இல்லை நிர்விசேஷமும் இல்லை ஏன்னா ரெண்டுமே சமம் ஈக்குவலாக தான் இருக்குது சஹிபவதி தரி திருஷ்ணா விஷாலா எஸ்ய எவன் ஒருவனுக்கு திருஷ்ணா ஆசைகள் விஷாலா எண்ணிலடங்காமல் இருக்கின்றதோ சஹா தரித்ரஹா அவன் தரித்திராக தரித்ரனாக ஆகிறான் அவன்தான் ஏழை மனசிஜ பரிதுஷ்டே எஸ்ய மனசி எவனுடைய மனசில் சந்தோஷமானதும் திருப்தியானதும் இருக்கோ அப்படின்னு ஒருத்தர் இருந்தால் அவருக்கு அங்க கஹா அர்த்தவான் கஹா தரித்ரஹா அங்கு ஏழையோ பணக்காரனோ கிடையாது ஸோ ஆசை என்பது தான் நம்மளுடைய ஏழ்மைக்கும் பணக்காரத்தனத்துக்கும் காரணம் இதை எக்ஸாம்பிளாக இப்போ சொல்கிறதுக்கு இது இந்த ஒரு விஷயத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு ரகுவம்சத்துலேருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறேன் எல்லாரும் கொஞ்சம் அந்த ராமனுக்கு பட்டாபிஷேகமாக நடக்கக்கூடிய அந்த சம்பவத்தை கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கோ பூர்வாங்க பூஜைகள்லாம் ஆயிடுத்து விடிஞ்சா கார்த்தாலாக அவருக்கு அபிஷேகம் ராமனுக்கு அந்த சமயத்தில் கைகேயி தன்னுடைய இரண்டு வரங்களை அரசன் தரசரதனிடம் கேட்டு ஒன்று பரதனுக்கு ராஜ்யம் அதோட விட்டு வச்சாலா காட்டுக்கு போனோம் ராமன் அப்படின்னு சொன்னான் அந்த சமயத்தில் ஒரு சாதாரணமாக நம்மளாக இருந்தால் எப்படி நம்மளுடைய நம்ம தான் ராஜாவாக போகிறோன்னா நம்ம எப்படி இருந்திருப்போம் அப்படிங்கிறத யு நினச்சி பார்த்தோன்னா நிச்சயமாக துக்கம் வந்திருக்கும் ஆனால் ராமருடைய முக பாவம் அந்த எக்ஸ்ப்ரெஷன் அவருடைய உள்தோற்றத்தை வெளியில முகத்துல தெரிஞ்சது ஜனங்கள்லாம் ரொம்ப அற்புதத்தோட பார்த்தாலாம் அத்தனை நாழி வரைக்கும் ஒரு மங்கள ஒரு பட்டு வஸ்திரங்களை தரித்து கொண்டிருந்தார் ராமர் ஏன்னா நாளை கார்த்தால அவருக்கு அபிஷேகம் நடக்க போறதுங்கிறதுனால இந்த வரம் கேட்டதுக்கு அப்புறம் காட்டிற்கு போகிறதுக்காக திருமணம் பண்ணின போது அவருக்கு வல்கலங்கள் கொடுக்கப்பட்டன மேலே ஒரு வஸ்திரமும் கீழே ஒரு வஸ்திரமும் கொடுக்கப்பட்டது வசான சிச்ச வல்கலே முதல்ல பட்டு வஸ்திரத்தோட ராமன ஜனங்கள் பார்த்தா அடுத்தது வல்கலத்தோட ஜனங்கள் ராமரை பார்த்தார் ததூ விஸ்மிதாஹா தசிய முகராகம் சமம் ஜனாக அந்த ஜனங்கள் ஜனாக எப்படிப்பட்ட ஜனங்கள்னாக்க விஸ்மிதாஹா ஜனங்க அவ்வளவு ஆச்சரியத்தோட பார்த்தாரா ராமர் அது வரைக்கும் பார்க்கலையான் இல்லை பார்த்துருந்தா ஆனா அந்த முக ராகம் பட்டு வஸ்திரம் கட்டின்னு இருக்கிறதுனாலயோ தன்னுடைய அபிஷேகம் நின்று போச்சேங்கிறதுனாலயோ எந்த விதமான துக்கத்தையும் அவர் மூஞ்சியில கொண்டு வரல சந்தோஷத்தையும் கொண்டு வரல அதே மாதிரி காட்டுக்கு போறேங்கிறதுனால எந்த விதமான துக்கத்தையும் அவர் காட்டிக்கல பட்டா இருந்தாலும் சரி நான் அரசனாக இருந்தாலும் சரி நான் ஆண்டியாக இருந்தாலும் சரி எல்லாம் எனக்கு ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு பேலன்சிங் மைண்டு வந்ததுன்னா அவர் தான் பெரிய பணக்காரர் நம்மளும் நம்மளுடைய ஆசைகளை குறைச்சுண்டு அழகாக இருக்கிறத வச்சு திருப்தியோடு வாழ்வோம் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர்ஸ் இருக்கு அது எப்போவுமே வந்து பர்மனென்ட் கிடையாது டெம்பரரி தான் இன்றைக்கி நம்ம ஒன்று வாங்கணும் இல்லை அதனால திருப்தி அடைவோம் ஆனால் அது திருப்தி அடைஞ்ச அடுத்த நாளே இதை விட அது வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு நமக்கு மனசு தோணும் அதனால் திருப்தி படுவோம் இருக்கிறத வச்சுண்டு வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷத்தோடு இருப்போம்